ஹாய், இன்னைக்கு நாங்கள் வந்து கொல்லிமலை போயிட்டு இருக்கோம். எங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கொல்லிமலை போயிட்டு இருக்கோம். கொல்லிமலை ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ஹில்ஸோட ரைடிங் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. அதை நான் உங்களுக்கு வந்து லைவாகவே காமிக்க போகிறேன். ப்ளஸ் எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸா, எங்கள் டீம் நாலு பேர் இருக்கோம். நாலு பேர், இவர் நேம் அருண்குமார், யுவர் செல்ஃப் வீரமணி, தமிழ்ச்செல்வன், செல்வகுமார். நாங்கள் நாலு பேர் தாங்க போகிறோம். காரில் போயிட்டு இருக்கோம். பட் போகும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். 8:00 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட ரைடிங். இப்போதைக்கு கரெக்டாக வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவினாசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் அவினாசி உங்களுக்கு தெரிஞ்சிருவோம். மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கொல்லிமலை எப்போ ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டி பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம அவினாசி வந்துட்டோங்க. அவினாசி கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு. ஹாஃப் அன் அவர் வந்தோம். வந்துட்டு இப்போதான் சாப்பிட்டோம். இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அதில் போயிட்டு புரோட்டா சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டோமா? இல்லை, தோசை தான் சாப்பிட்டோம். ஆமாம், தோசை கொத்து புரோட்டா சாப்பிட்டோம். தோசை கொத்து புரோட்டா ஆம்லேட் எல்லாமே சாப்பிட்டு ஜாலியாக இப்போ தான் வந்து திரும்ப ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதுவும் ரைடு வேறு லெவல். அது நைட் டைம் வந்து காரில் போகிறோமா? அது டொயோட்டா காரு, சொல்லவே தேவையில்லை. ஜப்பான் மேட் அப்படின்னா ரொம்ப பக்காவாக எனக்கு. இனிமே அவங்க நிறைய விஷயத்த வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாங்க போயிட்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், வண்டி டிரைவ் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா அவர் வெரி எக்ஸ்பீரியன்ஸு டிரைவர். ஆக்சுவலாக அவர் வந்து நான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து 160, 180 டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து ரேஸருங்க. அஜித் கூட நிறைய ரேஸிங்னானது பண்ணியிருக்காரு. அப்படியாங்க, பொய் சொல்றதுக்கு அளவு இருக்குது. சூப்பர். சரி வாங்க, அப்படியே நம்ம போயிட்டு இருப்போம். போலாமாங்க? கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கோம். நைட் டைம் வந்து அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. பட்டு போலீஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பிறகு அவங்களே கதவு திறக்கிறாங்க. ஓகே ஓகே, ஃபைனலாக வந்து எங்காலும் செக் பண்ணிட்டுருக்காரு. மேலே போகிறதுக்கு 30 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க. ஆல்மோஸ்ட் அலோவ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இதான் வந்து என்ட்ரன்ஸ். எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓகே, அலோவ் பண்ண போகிறாங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து கொல்லிமலை ஹில்ஸ் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த வண்டியை அலோவ் பண்ணல பார்த்தியா? ஏன் தம்பி? ஏங்க சார், 800 ஃபஸ்ட் வண்டியை ஃபஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க டூர் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ம், அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். நானே சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் நைட் டைம் ரைடு வந்து செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் இது 72 பெண்டு இருக்குது. அதில் போகிறதுலாம் சான்ஸே இல்லை.
செம்மையா இருக்கும் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். போகும்போது ஒவ்வொரு பெண்ட் அப்படியே வளைஞ்சு போகுமா அந்த நைட் டைம்ல. நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய விலங்குகள் எல்லாமே வரும், பட் நல்லா இருக்கும். ஃபைனலா வந்து எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க, அதுவே நல்ல விஷயம். ஓகே, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து இப்போ மேல மிருகங்கள் இருக்காதுல்ல. புலி போது பாருங்க. என்னதுங்க லாக்பின் பெண்டா? அப்படின்னா ஸ்பிரிங் பெண்டு. ஏன் உண்மையாங்க, நான் வேணா சைட்ல என்னது அந்த மேப் எப்படி இருக்குன்னு அட்டாச் பண்றேன், நீங்க வேணா பாருங்களேன். ஐயோ அது பயங்கரமால இருக்கு, ஏதோ பாம்பு மாதிரி என்னது போகுதுங்க. வண்டி இப்படி திரும்புது, இப்படி திரும்புது. இப்ப இங்க பாருங்க, திடீர்னு இப்படி திரும்புது. சோளக்காடு வருது, ரைட்டு போகுது.
ஸ்பீட் பிரேக்கர். சோளக்காடுங்க, இதாங்க சோளக்காடு. நாத்துக்குழிப்பட்டி இங்கே போடு போடுறது போட்டு ஆல்மோஸ்ட் இதை நாத்துக்குழிப்பட்டி ஒத்தக்கடை. நிறைய கடை இருக்கும் போல இருக்கு. பயங்கரமா ஆய்வு மாளிகை ஆல்மோஸ்ட் கொல்லிமலை ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேங்க. எங்க 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 கொல்லிமலை? எப்போ எப்போ வந்துட்டு நல்லா இயற்கை நேச்சர் செம்மையா இருக்கு. அந்த சத்தம் அப்படியே பாருங்களேன், அந்த கிரீன், அந்த கிரீன் எவ்வளோ அழகா இருக்குல்ல. என்ன பேக்கில் இருக்கிற பேக்கெல்லாம்